சினிமாவும் அப்படி தான், எல்லாமே பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. ஆனால் நிறைய பொருட்கள் நானும் படம் பண்ணுறேன்னு சொதப்பினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரியான உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய படங்களும் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பொன்மாலை பொழுதில், அதுக்கப்புறம் வந்து மாலை நேரத்து மயக்கம். இந்த படத்தை வந்து நான் வந்து நிறைய நேரத்தில் வந்து தவிர்த்திருக்கேன். ஏன்னா பொன்மாலை பொழுதிலே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, மாலை நேரத்து பயக்கத்தை வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ அதை நான் வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. எதேச்சையாக யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தப்போ ஏன் அந்த படத்தை மிஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்து. ஸோ கொண்டாட மறந்த படம் லிஸ்ட்டில் மாலை நேரத்து மயக்கம் ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ். இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட்? Jackie Cinemas, unbiased cinema review. மாலை நேரத்து மயக்கம். இந்த படம் வந்து செல்வராகவன் எழுதி கதை வசனம் எழுதியிருக்க, ஒய்ஃப் வந்து கீதாஞ்சலி செல்வராகவன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். கீதாஞ்சலி செல்வராகவன் வந்து அவர் வந்து செல்வராகவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வருது. அந்த பொண்ணு நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னும் பொழுது 2005 ஃபஸ்ட் பேட்ச் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நான் வந்து டெக்னிக் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ப்ராஜெக்ட் வீடியோ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ராஜின்னு ஒரு பையன், அவன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருந்தான். ஸோ அதை எட்டு வந்து காமிக்கிறப்ப அதில் இந்த அவங்க நடிச்சிருந்தாங்க. கீதாஞ்சலி செல்வராகவன் தான் அவங்க தான் நினைக்கிறேன் அது அநேகமாக. அவங்க ஒருவேளை இந்த படத்தில் அவங்க தான் நடிச்சிருக்காங்கன்னு அவங்க சார்ந்தவங்க யாராவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஆமாங்க அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவன் நடிச்சு நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. அவங்க தான் நினைக்கிறேன், ஷூர். ஸோ அவங்க நடிச்சிருந்தாங்க ஆக்சுவலி அந்த அதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள நான் பார்த்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவில் பார்த்தா, அதுக்கப்புறம் அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின் பொழுது அதை நம்ம ஏதோ காரணங்களால் அதை தவிர்க்க முடியல, ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்க்குற சூழலில் பார்த்தப்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னொன்று, இந்த படம் வந்து தமிழ்ஜி ரெயின்போ காலனி, அதன் பிறகு வந்து காதல் கொண்டேன், ரெண்டு படத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்துன்னு வச்சுக்காங்களேன். இந்த படத்துடைய கதை வந்து மாலை நேரத்து மயக்கம் படத்துடைய கதை, ரொம்ப அசம்பந்தமான பையன், அப்படிப்பட்டவனுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கல்யாணத்தில் அவங்க வந்து நிறைய சிக்கல்களை சந்திக்கிறாங்க. ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த திரைப்படத்துடைய கதை. பொதுவாக வந்து முகம் தெரியாத ஆண் பெண் ரெண்டு பேர் திடீர்னு வந்து பெரியவங்க வந்து பார்த்து நிச்சயத்து பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி வந்து சகிச்சுக்கிறாங்க, எப்படி வந்து இதை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, அப்பா அம்மாவனுடைய கௌரவத்திற்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. அப்பா அம்மா சொல்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது, பொண்ணுங்களும் இருக்காங்க. பட் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பிடிக்கவே பிடிக்காம ரசனையே இல்லாத ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணி எப்படி சகிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய நேரம் எனக்கு எழுந்திருக்கின்றது. உதாரணமாக மௌனராகம் படம் சொல்லுங்கள், அதில் வந்து சொல்லுவார் எப்படி இப்போ தான் கல்யாணம் பண்ணுறான், அதுக்குள்ளே எப்படி அவுத்து காமிக்க முடியும் எல்லாத்தையும், அவங்ககிட்டே காமிக்கிறது நான் யோசிக்கிற ஒரு விஷயத்தை கல்யாணம்னு ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டான் அவன் தாலியை கட்டிட்டான்றதுக்காக மாறும் அவனுக்கு நான் அன்றைக்கி நைட்டே நான் எப்படி எல்லாத்தையும் அவுத்து காமிக்க முடியும், அது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்காதா அப்படின்னு ரேவதி வந்து கேட்பாங்க. இந்த கேள்வி வச்சுருப்பார் மணிரத்னம். ஸோ அந்த கேள்விகளை நீங்கள் எப்போதுமே அதாவது நல்லா பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்த்து பிடிச்சி அவனுடைய ஓரளவுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் பேசி பழகி அப்படி இருக்கிறவங்ககிட்ட கூட வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு வந்து அவனை பிடிச்சிருந்தா அதுக்கடுத்தது ஒரு ஒரு பெண் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவான். ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு கல்யாணத்தில், சில கல்யாண வீட்டிலலாம் வந்து மண்டபத்தில் முதல்வர்களாக வைப்பாங்க. அவன் என்ன அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவன் வந்து ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுவானா, கரெக்டாக குளிச்சுட்டு வந்துடுவானா, எதுவுமே தெரியாது. அவன் ஒரு மாப்பிள்ளை, அவன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அன்றைக்கே முதலரு அப்படின்றது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ இப்படியான கல்யாணங்களை தான் வந்து பெரியவங்க வந்து காலங்காலமாக நடத்திக்கிட்டு வந்தாங்க. அதில் காதல் வந்து ரொம்ப கம்மி தான், நம்ம சமூகத்தை பொறுத்தவரைக்கும் காதல் ரொம்ப கம்மி. பட் இந்த கல்யாணத்தை இவங்க பண்ணிக்கிட்ட அப்புறம் அதை எப்படி சகிச்சுக்கிட்டு வாழறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சகிச்சுக்கிறதுன்னு சொல்கிறது கூட வந்து ஏன் சில பேருக்கு அது சகிப்பாங்க, சில பேருக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்குவாங்க, சில பேர் அதை வந்து ஏற்றுக்கவே முடியாதவங்க டிவோர்ஸ் வரலையும் போயிடுறாங்க. ஒரே வீட்டில் வந்து ரெண்டு பேர் இருக்கும்பொழுது இவங்க தான் கணவன் இவங்க தான் மனைவி அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லிட்டு அப்புறம் வேறு வழியே நோ அதர் கோ அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மைனஸ் இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களை நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம். இப்படித்தான் நிறைய நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களில் முதல்ல வந்து பிடிக்காவே பிடிக்காது, சரி நம்ம மனசு பிடிக்காது, ஆனால் அப்படி ஒரு ஆளை எதிர்பார்த்தேன், நான் இப்படி ஒரு ஸ்டைலில் எதிர்பார்த்தேன், இப்படி முடி சிலுப்பணும், அப்படி ஒரு முடி சிலுப்பணும், இப்படி ஒரு டக் பண்ணணும், இப்படி ஒரு நடை இருக்கணும், இப்படி ஒரு மேன்லினஸ் இருக்கணும், இப்படிலாம் பார்த்தேன், கஷ்டப்பட்ட ஒரு சொங்கி மாதிரி ஒரு பையன் வந்து மாட்டான், எனக்கு சுத்தமாக வாழவே பிடிக்கல அப்படின்ட்டு கத்திர பொண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து என் புருஷன் மாதிரி வராது அப்படின்னு சொன்ன கேரக்டர்ஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். காரணம் என்னென்னா, இதுதான் வாழ்க்கை, வேறு வழியே நோ அதர் கோ அப்படின்னும் பொழுது சின்ன சின்ன அவனுடைய பிரச்சனைகளும் சரி, அதே மாதிரி பொண்ணு வந்து அழகாக இல்லாமல் கல்யாணம் பண்ணி வந்திருப்பான் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 3 பொண்ணு அப்பா வீடு தான் பண்ண உலகம், நான் கூட வந்து அழகு இல்லைன்ட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணப்பா, ஆனால் அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்கிற விஷயத்தை பார்க்குறப்ப இவ்வளோ மாதிரி என்னை யாருமே எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் பார்த்துக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொன்ன
கேரக்டர்ஸே நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்படி ஆகலாம் இருக்கும் பொழுது இந்த படம் வந்து அந்த மாதிரி வந்து பிடிக்கவோ பிடிக்காத கான்ட்ரடக்டரியில் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறது, வேறு வேறு குணாதிசயங்கள் கொண்ட ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றது தான் இங்கே ஒரு ஒரு விஷயமே. ஸோ பிக்பாஸ் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒரே வீடு திரும்ப திரும்ப மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அவங்க மேலே இயல்பாக அந்த காதல் பூக்கின்றது பிக்பாஸ் வீட்டில் 100 நாளுக்கே. ஸோ இவங்க தான் வாழ்க்கை, வேறு வழியே கிடையாது அப்படின்னும் பொழுது இந்த ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து டெய்லி பார்க்குறது பேசுறது புருஷனாக பொண்டாட்டி அப்படின்னும் பொழுது அது இயல்பாகவே அந்த உடல் இச்சை எல்லாம் தனிச்சிக்கும் பொழுது பிடித்து போகின்றது. அதில் இன்னொரு கொடுமை, இந்த ஆண் சமூகம் வந்து பொம்பளைய வேலைக்கே அனுப்பாமல் வச்சிருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, வேலைக்கே அனுப்பாமல் அவளை வந்து கட்டுப்படுத்தனமாக உள்ளார வச்சுருக்கு காரணம், எங்கேயாவது வெளியே போய் யார் கூட பேசிட்டான்னா முடிஞ்சு போச்சு. அவன் ஒரு சின்னதாக வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டு தலைவலிக்குதான் ஜெண்டுப்பம் வாங்கி வந்து கொடுத்துட்டான்னா இவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க, அவங்ககிட்ட போய் லவ்வில் விழுந்துருவாங்க அப்படின்ற பயம் அவங்களுக்கு நிறையவே இருக்குது. அப்படி பயப்படுறவங்க அத்தனை பேருமே தன் பொண்டாட்டியை ஒழுங்காக மதிக்காமல் அந்த பொண்டாட்டியை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 10% கூட புரோஜனம் இல்லாமல் பொண்டாட்டியை நடத்துகிறோம்னா அதுக்கெலாம் பயப்படணும். நீங்கள் ஒழுங்காக உங்கள் மனைவி மீதோ உங்கள் காதலி மீதோ உங்கள் முழு அன்பையும் நீங்கள் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் காலங்காலமாக வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது, கற்பு கெட்டு போயிடும், ஆச்சா ஊச்சானு நம்ம மதவாதிகளும் சரி இப்போ கலாச்சாரன்ற பொருளும் இவங்க எல்லாமே போட்டு பொம்பளை வந்து அடக்கி அடக்கி வச்சுருந்தானுங்க. பட் இவனுங்க வந்து அந்த பொண்ணுக்கான மரியாதையோ இல்லாத சரியான சமமான ஒரு மனித பிறவியாக கூட நடத்தாமல் ஒன்றும் ஒரு மாதிரி ஸ்லேவ் மாதிரி நடத்தினா அப்புறம் என்ன பண்ணுவோம், தலைவலிக்கு தானே ஒருத்தர் கேட்டாலும் பிடிச்சி தான் போகும். அந்த இதை ஏன் நீ பண்ணுற, அதுதான் மேட்ரு. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை என்னென்னா நிறைய விஷயத்தில் நம்ம வந்து பார்ப்போம், நிறைய பொண்ணுங்க வந்து கொஞ்சம் பார்ட்டி அதெல்லாம் போனால் ரொம்ப ஃப்ரீக்காக இருப்பாங்க, கிடையவே கிடையாது. நிறைய இடங்களில் வந்து ஃப்ரீ எல்லாம் பார்ட்டிக்கெலாம் போவாங்க, எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துறவங்க இருக்காங்க, தேவைப்பட்ட செக்ஸ் வச்சுருக்கவங்க இருக்கிறாங்க. அதில் நான் வந்து கருத்தே சொல்ல, பட் இந்த கேரக்டர் எப்படின்னா தனக்கு வந்து எவ்வளோ தூரம் போகணுன்ற அனுமதியோட ஒரு டேட்டிங்லாம் போகுது. பட் கூட இருக்கிறவன் என்ன செய்கிறான்னா, கூட வந்து கூடையே இருக்கிறவன் என்ன செய்கிறான்னா அவன் தான் சொல்கிறான், நீ வந்து எல்லாம் வந்து பண்ணுறான் ஆனால் வந்து எனக்கு வந்து டேட்டிங்கில் வந்து எனக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பிரிஞ்சிடுறாங்க ரெண்டு பேரும். ஆனால் டேட்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் போகும், அது கனியும் பொறுமையாக கூட அது வந்து கனியலாம் அந்த காதலும் காமவும். ஆனால் அவனுக்கு வந்து பிரிஞ்சிடுறான். இன்னொரு பொண்ணுகிட்ட போகும்பொழுது இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, எனக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் வந்து இந்த பிரபு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பிரபு வந்து ரொம்ப அசம்பந்தமான ஆள் அப்படின்றது வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவர் வந்து பொண்ணு பார்க்க வர்றப்ப எல்லாரும் பேசுகிறதுலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதன் பிறகு ஒரு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணு, ரொம்ப இன்டலெக்சுவலான பொண்ணு, பட் இப்படியான ஒரு அசம்பந்தமான ஒரு பையன் அப்படின்னும்பொழுது அந்த பிடிக்காத அந்த திருமணம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது பிடிக்க ஆரம்பிச்சதுன்றது வந்து சில சிக்னேச்சர் சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எஸ்பெஷலி அந்த வீடு வந்து அவள் திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வீட்டை வந்து சரி பண்ணி வைக்கணும் அப்படின்றதாக இருக்கட்டும், அதேமாதிரி வந்து தான் ஃப்ரெண்டு தான் பொண்டாட்டி வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கூட வந்து போயிட்டா அப்படின்னும் பொழுது வீடுலாம் ஏறி குச்சி வந்து பார்த்துட்டு வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறதாக இருக்கட்டும், அவங்க வந்து அதேமாதிரி அந்த ஃப்ரெண்டு அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அந்த சீன்ஸ்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்கான சீன்ஸ், ஃபண்டாஸ்டிக் டயலாக் ஆல்சோ. அதுக்கப்புறம் தான் அவன் வந்து கோச்சிட்டு போனதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து அவன் வந்து ரெடி பண்ணுற அந்த இடங்கள்லாம் வந்து ஆசம் ஆசம் ஃபீல். அதேமாதிரி அந்த பார்த்துற கேர்னஸ், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, அந்த வீட்டில் வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்பொழுது அவளுக்கு வந்து அவன் ஹெல்ப் பண்ணுறது எல்லா விஷயங்கள், அதை விட வந்து பாத்ரூமில் இருக்கும்பொழுது அவள் ஒரு வார்த்தை சொல்லுவாள், எட்டி கிட்டி பார்த்துறாத அப்படின்வான். எப்படிங்க பாத்ரூம் போகிறப்ப எட்டி பார்க்குறது எப்படிங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். ஆனால் காதல் காமமே மறுக்கப்பட்ட ஒருத்தனுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் அவனுக்கு வந்து இதுவே கிடையாது, அதாவது என்ன சொல்கிறது, அக்லினஸே கிடையாது. ஓகேவா, அப்போ தான் வந்து அந்த கேரக்டர் சொல்லும், இப்பயே வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்குது, இந்த குடலை பிடுங்குது, இல்லை வேறு வந்து எட்டி பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப முதல் முறையாக அந்த பெண்ணுக்கிட்ட வந்து ஒரு சின்ன அந்த ஒரு சிரிப்பு வந்து அவள் முகத்தில் வரும், ஃபஸ்ட் டைம் வரும். அந்த ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க அந்த போர்ஷனை வாமிகா கப்பி, அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப இன்டலெக்சுவலாக அந்த பொண்ணு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அந்த படத்தில், ரொம்ப சட்டிலாக அதே நேரத்தில் இன்டலெக்சுவலாக. பட் செல்வராகம் படத்தில் ஒரே மாதிரியான டயலாக் ஸ்டீரியோ டைப்பான டயலாக் டெலிவரிஸு, அந்த நடிப்பு இதில் கொஞ்சம் அயற்சியை கொடுக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, அதுவும் அந்த மழை சீன்ல கிளைமாக்ஸ் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இதில் எல்லாமே என்னன்னா காரண காரியங்கள் மிக லாஜிக்கலாக சொல்லியிருக்கும். அந்த பையன் வந்து இது வரையும் எந்த பொண்ணுகிட்டையும் பேசுனது கிடையாது, பழகுறது கிடையாது, அப்படிப்பட்டவனுக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு ஒரு வருஷம் 1.5 வருஷம் சும்மா உட்காந்து எவ்வளோ நேரம் கையடிச்சிட்டே இருப்பான் வந்தோம் அப்படி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அவனுக்கும் வந்து ஆசா பாசங்களாக இருக்குது. பட் ஆனால் என்னன்னா பிடிக்கவே பிடிக்காதவன் கிட்ட வர்ற வரையும் நீ காத்துட்டு தான், அப்படி காத்திருக்காம நீ ஏதாவது பண்ணனா இப்படித்தான் போய் நிற்கும், அது வேறு வழியும் ஒன்றும் பண்ணவே முடியாது. இட்ஸ் என்ன சொல்கிறது, பயாலஜிக்கலி இது வந்து சரி தண்ணியாடிச்சிட்டேன் அப்படி இப்படிலாம் சொன்னாலும் கூட அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயந்தான் அது. பட் அந்த தவிப்பு, அந்த ரெண்டு தவிப்பு இருக்கு இல்லையா, ஒரு புருஷனை வந்து இந்த மாதிரி வெறுத்துட்டோன்ற ஒரு தவிப்பு, அதேமாதிரி அவன் தேவையும்னு ஒரு தவிப்பு இருக்குல்ல, அவன் நல்லது செஞ்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா, ரெண்டு விஷயமே அவன் மைண்டில் எப்படி வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்றதையும் மிக சிறப்பாகவே வந்து அந்த காட்சிகள் மூலமாக செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப நல்லாவே அதை பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. பட் இந்த படத்தில் வந்து
அந்த பாலகிருஷ்ணா கோல அவர் இருக்காருல்ல, அவர் தான் வந்து எனக்கு கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் அசம்பந்தமாக நடிக்கணும் அப்படின்றதுக்காக அவரை போட்டு வந்து அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. பட் வேற யாராவது ஹீரோ போட்டு அந்த படம் சக்ஸஸ் ஆகிருக்குமா அப்படி தெரியல எனக்கு. ஏன்னா எந்த உலகம் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. பட் அவரும் அவருடைய பாட்டை ஒழுங்காக தான் செஞ்சிருந்தார். எனக்கு பார்க்குறப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரெண்டு கேரக்டருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பேர் இண்டஸ்ட்ரியில் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஏப்பா இப்படி ஒரு படம் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லையப்பா, இப்படி ஒரு நல்ல படமாக ஆச்சுப்பா, ஏப்பா சொல்லலாம், இல்லை ஹீரோ தான் அந்த படத்துக்கு மிஸ்டேக். இப்போ வழக்கு மாதிரி ஏதாவது ஒரு சில விமர்சனங்கள் இருப்பா இல்லையா, அந்த மாதிரி ஹீரோ தான் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த படத்தில் டயலாக்ஸ்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டயலாக்ஸ், அதான் செல்வராகவன் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் அது கொடுக்குது. அந்த மயக்கமன்னில் பேசுவாங்க இல்லையா, தனுஷ் வைஃப் பேசுவாங்க, அந்த மாதிரியான டைலாக் டெலிவெலாம் அந்த ஹீரோயின் கிட்ட இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அயற்சி தான், ஒரே மாதிரி ஸ்டீரியோடைப்பான ஒரு விஷயங்கள். ஸோ அது கூட வந்து ஒரு மைனஸாக இருக்குமோ அப்படின்றது இருக்கு. பட் இன்ட்ரா அது கிளைமேக்ஸில் வந்து இப்போ அந்த கேரக்டர் வந்து தான் ஏன் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதே நேரத்தில் அந்த கேரக்டர் வந்து இப்படிலாம் இருந்துட்டு நான் இப்படிலாம் ஒரு பூ மாதிரி அழகாக மலர் ஒரு நேரத்தில் அதை வந்து போட்டு கசக்கிட்டேடா பாவி அப்படின்ற மாதிரி. பட் சிவா மனசில் சக்தி கொஞ்சம் ஜாலியாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். அதையே வந்து ஒரு சீரியஸ் நோட்டில் கீதாஞ்சலி செல்வராகவன் வித் செல்வராகவன் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தில் வந்து அதை சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அமித் மியூசிக் ஒரு அந்த சாங், ஆனால் ஒரு சாங் ரொம்ப நல்லா, மாலை நேரத்து மயக்கமா, அந்த சாங் ஃபண்டாஸ்டிக்கான சாங். இந்த படத்தில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு மௌனராகத்துக்கு பிறகு வந்து இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அந்த அக்லினஸ் இருக்கு இல்லையா, அந்த புரிதல் இல்லாத யூகோயிஸ்டிக்கான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வந்து நிறையவே காமிக்கப்பட்டது. மௌனராக அளவுக்கு இந்த படத்தை கொண்டாடி இருக்கலாம் அப்படின்றதான் எனக்கு விஷயம். ஏன்னா அதே மாதிரியான பிரச்சனை தான் இதுலையும், அதே மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் நீட்டி முழங்கான விஷயம். சி உறவு சிக்கல்கள் நிறைய பேர் அப்போ வந்து மௌனராகனுடைய காப்பி அப்படின்னு கேட்டால் இல்லை, மௌனராக ஒரு ஜேனர், இந்த படம் ஒரு ஜேனர், இதே மாதிரியான விஷயம்தான். ஏன் எவ்வளோ பேருக்கு வந்து டிவோர்ஸ் நடக்குது, ஒவ்வொரு டிவோர்ஸ்க்கும் பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குன்றது, நிறைய காரணங்கள் இருக்குன்றது. அதுக்கு வந்து காரணங்கள்லாம் அடிக்கிட்டே போகலாம். வாய் நாத்தத்துக்கெல்லாம் வந்து பொண்ணுங்க வந்து பிடிக்கவே இல்லை அவனை அப்படின்னு சொல்லிட்டு போன கதைகள்லாம் நிறையவே இருக்குது. அவன் வந்து குளிச்சியாக வர மாட்டான், என்னை வந்து ஃபக் பண்ண சொல்லுவான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய காரணங்கள் இருக்கின்றது டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு, நிறைய காரணங்கள். அப்படி ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை வந்து இந்த திரைப்படம் வந்து பேசியிருக்கு அப்படின்றது தான் விஷயம். ஸோ நேர்கொண்ட பார்வையில் நோ மீன்ஸ் நோ, அவன் பொண்ணாகவே இருக்கட்டும் அவன் ப்ராஸ்டியூட்டாகவே இருக்கட்டும், நோ மீன்ஸ் நோ தான் இல்லையா. ஸோ அதை தான் இந்த படமும் வேறு ஒரு ஜானரில் வலியுறுத்தியிருந்தாங்க. பட் இட்ஸ் குட், மௌனராகும் அளவுக்கு இந்த படத்தையும் நம்ம வந்து கொண்டாடி இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். கீதாஞ்சலி செல்வராகவன் வந்து அந்த ஒரு மொத படத்தோடய நிறுத்திக்கிட்டாங்க. இந்த மொத படம் சுகாசினி வந்து மொத படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டாங்க. இவங்க அந்த மொத படம் அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. இல்லை நிறைய படங்கள் நீங்கள் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு லட்சுமி ராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஜான எது எதோ இருக்கோ எது எது சரி இதெல்லாம் ஒரு கதை இதெல்லாம் பண்ணணுமானா தாராளம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சும்மா இருக்கிறதுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தான் நடத்திங்க, ஏதாவது ஒரு பண்ணுங்கள். இப்போ கூட வந்து அவங்க வந்து இந்த ஹவுஸ் மகன் ஒரு படம் பண்ணாங்க, அம்மனின்னு பண்ணாங்க, அவங்க பண்ணுற வரிசையில் படம் பண்ணிட்டே வராங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து படத்தை வந்து நீங்கள் பண்ணலாம், அந்த மாதிரி தேங்கி நிற்கக்கூடாது, ஓடிட்டே இருங்க அவ்வளோதானே. இந்த படம் நிஜமான அந்த அந்த கால விஷயங்களாக இருந்து இன்னொன்று அவர் எழுதுனாலும் கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டைலில் வந்து ஒரு படத்தை நீங்கள் எடுத்து பாருங்களேன். இப்போ தான் வந்து இன்னும் வந்து மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தான் எந்த படமோ அதே மாதிரி ஒரு மினிமலிஸ்டிக் ஒரு ஃபிலிமாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாமே இதை, ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து போகலாம். வாழ்த்துக்கள் கீதாஞ்சலி செல்வராகவன். இன்னும் மென்மேலும் உங்கள் பயணம் தொடர ஜாக்கிசுமா சார்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஃபீல் குட்டான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக மாலை நேரத்து மயக்கத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கான ஒருத்தான ஒரு ஃபிலிம் தான். ஸோ கொண்டாடமான படம் லிஸ்ட்டில் வந்து மாலை நேரத்து மயக்கத்தை வந்து நிறைய பேர் வந்து பொன்மாலை பகுதியில் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது எல்லாருமே இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணிங்க. சஜஸ்ட் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியும் பேரனும். ஸோ இந்த மாதிரி கவனிக்காத படங்கள், ஓடாத படங்கள், ஆனால் வந்து இந்த படத்தை பாருங்கள் ஜாக்கி அப்படின்னு நீங்கள் வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னா தயவு செய்து பின்னுட்டங்கள்ல நீங்கள் தயவு செய்து அதை வந்து சொல்லுங்கள். ஸோ வேற என்ன, அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒரு விஷயம்லாம் பேசியிருக்காருங்க ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் நண்பர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி சமூக வலைதளங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற என்ன, இன்னும் வேறொரு எபிசோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.